வணக்கம் நேயர்களே, இந்த இசை பயணம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இசை பயணம்ங்கிறது வந்து ஒரு கர்நாடக இசை ராகம் எப்படி திரை இசையில கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிற பயணத்தை எல்லாருக்கும் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வார வாரம் நம்ம ஒரு கர்நாடக இசை ராகத்தை எடுத்துட்டு அதுல திரை இசை பாடல்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, கர்நாடக இசை பாடல்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற ராகம் ஒரு கம்பீரமான ஒரு ராகம், அழகான ராகம், நாட்டை அப்படிங்கிற ஒரு ராகம். நாட்டை ராகம்னாலே நம்ம மனசுல என்ன தோன்றது? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளாஷ் பாடி காமிக்கிறேன். க ம ப ம க ம ரி ரி ச ச ரி க ம ப க க ம ப நி ப ப நி ச ரி ச நி ப ம க ம ரி ச. இந்த நாட்டை ராகத்துல அமைஞ்ச ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு முதுசுவாமி தீட்சிதரோட ஒரு அழகான பாட்டு. மகாகணபதி மனசா ஸ்மராமி மகாகணபதி வசிஷ்ட வாம தேவாதி வந்தித மகாகணபதி. சிந்து பைரவி படத்துல திரு யேசுதாஸ் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இதே பாட்டோட மெட்ல இப்போ ஸ்ரீகாந்த் தேவா நமக்கு சமீபத்துல கொடுத்திருக்கிற ஒரு சூப்பர் ஹிட் சாங் எதுனா, சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே சென்னை செந்தமிழ் அப்படின்னு மகாகணபதி மாதிரியே ஒரு பாட்டு, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிங்கிற படத்துல. அப்புறம் நாட்டை ராகத்துல வந்து வேற கர்நாடக இசையில பிரபலமான பாட்டுன்னு பார்த்தா பஞ்சரத்னத்துல முதல் பஞ்சரத்னமான ஜெகதானந்த காரகா. ஜகதானந்த ஒரு பிலியூடா வச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து இப்போ அன்னியன்கிற படத்துல ஒரு சூப்பர் ஹிட் சாங் கொடுத்திருக்காங்க. ஐயங்கார் வீட்டு அழகா, ஐயங்கார் வீட்டு அழகா, சனி சரி ச பாப்ப மாமகரி அப்படின்னு நாட்டையோட ஸ்வரங்கள் ரொம்ப அழகா வருது. அதே போல இளையராஜா சார் பீரியட் எடுத்துட்டா, இளையராஜா சார் வந்து பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு த்ரில்லிங் சாங் கொடுத்துருக்காங்க. இதே சலநாட்ட ராகத்துல, சலநாட்டங்கிறது நாட்டையோட ஒரு பேரண்ட் ராகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழினில்லாய் அப்படின்னு பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் உன்னிகிருஷ்ணன் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல பாடியிருக்காங்க. அது வந்து இருவருங்கிற படத்துல. ஸோ திரை இசையில நாட்டை ரொம்ப நிறைய இசையமைப்பாளர்கள் கையாண்டிருக்காங்க, ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்க. இந்த நாட்டை வந்து வட இந்தியால ஜோக் அப்படிங்கிற ராகத்தால அழைக்கப்படுறது. ஜோக் ராகத்தை ஏ ஆர் ரஹ்மான் சார் வந்து இப்போ சமீபத்துல நியூ அப்படிங்கிற படத்துல ஸ்பைடர்மேன் 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 அப்படின்னு சாதனா சர்கம் பாடியிருக்காங்க. ஸோ வட இந்திய விதமான நாட்டியா இருந்தாலும் சரி, டிப்பிக்கல் கர்நாடக இசை நாட்டியானாலும் சரி, திரை இசையமைப்பாளர்களோட ஃபேவரட்டா விளங்குறது நாட்டிய ராகம். ஸோ நாட்டிய ராகத்தை பத்தி இன்னைக்கு நல்லா புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வாரம் இதே போல ஒரு கர்நாடக இசை ராகத்தோட சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது சாருலதா மணி. வணக்கம்.